தொடர்ந்து இணைப்பில் இருங்க கோகுல். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க, அண்ணன் அங்க என்ன நிலவரம் லிபிகா? நந்தா, சென்னை மெரினா கடற்கரையில் காலை 11 மணி முதல் வான்படையினுடைய சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. தொடர்ந்து 1 மணிக்கு இந்த நிகழ்ச்சி அனைத்தும் நிறைவடைந்து மெரினா கடற்கரையில் குவிந்த லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் தங்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்காக மெரினா கடற்கரையில் இருந்து தங்களுடைய வாகனங்களில் எடுப்பதற்காகவும் பேருந்துகளில் ஏறுவதற்காகவும் வந்தனர். இந்த நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் வெளிவந்ததின் காரணமாக பல்வேறு இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் என்பது முற்றிலும் முடங்கியது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் ஏற்பட்டிருந்த நிலையிலும் வாலாஜா சாலை மெரினா கடற்கரையில் இருந்து உழைப்பாளர் சிலையில் இருந்து நேராக வாலாஜா சாலை வழியாக ஓமந்தூரார் வழியாக செல்லக்கூடிய இடத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றானது மாட்டிக்கொண்டிருந்தது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக உயிருக்கு ஒருத்தர் போராடி இருக்கக்கூடிய நிலையிலும் போக்குவரத்து நெரிசல் காரணமாகவே அந்த ஆம்புலன்ஸ் ஆனது அந்த இடத்திலே கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக முடங்கியிருந்த கூடிய ஒரு நிலைதான் இருந்து வந்தது. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு அதிகப்படியான கூட்ட நெருக்கடியும் இருந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத நிலையும் ஒருபுறம் வாகனங்கள் சாலையின் இருபுறங்களிலே நிறுத்தி வைத்ததின் காரணமாகவும் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் இருந்தது. மக்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வந்தது. அந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் என்பது பல்வேறு இடங்கள்ல முற்றிருந்த நிலையிலும் அவசர உதவிக்கு கூட வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து போராடி ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடியவர்கள் 1 மணி நேரம் கழித்தே இங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். நந்தா, தொடர்ச்சியாக லிபிகா காட்சிகளில் பார்க்க முடியுது. பருந்து பார்வை காட்சிகளையும் கூட நாம் காண்பித்து வருகிறோம். சென்னை கடற்கரை அமைந்திருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். குறிப்பாக ஏற்கனவே, அதாவது இந்த ஏர் ஷோ தொடங்குறதுக்கு முன்னாடியே பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறதா அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக கூடுதல் பேருந்துகளை இயக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வழக்கமாக 8 நிமிட இடைவெளிக்கு இயக்கப்படக்கூடிய மெட்ரோ ரயில்கள் 3 நிமிடத்தில் இயக்கப்படுது. அதே போல பார்க்கிங் வசதி கிட்டத்தட்ட 10 இடத்திற்கும் அதிகமாக பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டு இருந்தாலும் கூட இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் எத்தனை மணி நேரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது லிபிகா? நிச்சயமாக போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போது இந்த காமராஜர் சாலை, சிவானந்த சாலை, அதே போன்று வாலாஜா சாலை, ஐசோஸ் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளிலுமே பெரிய அளவில் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. தொடர்ச்சியாக இங்கிருந்து இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது குறைந்தது இன்னும் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆகும் எனதான் தற்போது எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனால் அந்த அளவிற்கு மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் இன்று ஒரே நாளில் கூட்டமாக தங்களுடைய குடும்பம் குடும்பமாக வந்து இந்த வான் சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதாக வந்திருந்தனர். தொடர்ந்து அவர்கள் வெளியேறுவதில் பல்வேறு சிக்கல்கள், அவர்களுக்கான ஏற்பாடுகள் அரசு துறை சார்பிலும் காவல்துறை தரப்பிலும் செய்திருந்தாலுமே பார்க்கிங் வசதிகளும் பல்வேறு இடங்கள்ல செய்திருக்கிறார்கள். மத்திய சென்னை, வட சென்னை என தனித்தனியாக பிரித்து அதற்கு ஏற்றார் போர் பார்க்கிங் வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் மக்கள் காலையில் வரும்போது 8 மணியிலிருந்தே மெரினா கடற்கரையை நோக்கி அனைவருமே வந்து கொண்டிருந்தனர். இருப்பினும் திரும்ப செல்லும் போது மக்கள் அனைவருமே, மெரினா கடற்கரையில் இருந்த லட்சக்கணக்கான மக்கள் அனைவருமே ஒரே நேரத்தில் அங்கிருந்து வெளியில் வந்து இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டு வருகிறது. காவல்துறையினரும் எந்த அளவிற்கு அவர்களால் முடிந்திருக்கோ அந்த அளவிற்கு அவர்கள் கட்டுப்படுத்தினாலுமே முடியாத அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து தற்போது வரை நீடித்து வருகிறது. இன்னும் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த அளவிற்கு இந்த பகுதி முழுவதுமே தற்போது போக்குவரத்து நெரிசலால் மக்கள் கூட்டங்கள் அலைமோதக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. பல்வேறு மக்களுக்கும் குடிநீர் வசதி, அடிப்படை வசதி கூட இல்லாமல் மெரினா கடற்கரையில் தங்களுடைய வாகனங்களை எழுப்பதற்கோ அல்லது மாநகர பேருந்துகளோ இல்ல ரயில்களில் செல்வதற்கோ எந்த ஒரு வசதியும் இல்லாமல் மிகவும் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. நிறைய பேர் அவர்களுடைய புலம்பல்களை கேட்கக்கூடிய அளவுக்கு முடிகிறது. இந்த அளவிற்கு ஏற்பாடு செய்தும் போக்குவரத்து நெரிசலை அரசு வந்துட்டு கவனிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முக்கியமாக வைத்து வருகிறார்கள். நந்தா, ஒருபுறம் வெயில், மற்றொரு புறத்துல இந்த கூட்ட நெரிசல், எப்போது அந்த இடத்துல இருந்து வெளியேறுவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில மக்கள் சிக்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த அதாவது வான் சாகச நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரே நேரத்துல எல்லா மக்களும் வெளிவராம அந்த ஒருங்கிணைப்பு செய்திருந்தால் இந்த சிக்கலை தவிர்த்திருக்க முடிந்திருக்குமா லிபிகா?
நிச்சயமாக காலையில் 7 மணி முதலே மக்கள் வந்து கொண்டிருந்ததை நாம் பார்த்த வண்ணம் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மக்கள் தனித்தனியாக உள்ளே வரும்போது போக்குவரத்து நெரிசல் என்பது முற்றிலுமாகவே தவிர்க்கப்பட்டிருந்தது. ஆனால் திரும்ப ஒரே நேரத்தில் கிளம்புவதன் காரணமாக தான் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகளவில் ஏற்பட்டிருக்கிறது. இதை ஒருங்கிணைப்பு குழு ஒன்றாக இணைந்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் அதற்கு ஏற்றாற் போல் வெளியே விட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது இல்லாதவாறு அவர்கள் நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்க வேண்டும். தொடர்ச்சியாகவே உழைப்பாளர் சிலை, காமராஜர் சிலை என பல்வேறு இடங்களிலுமே இந்த போக்குவரத்து நெரிசல் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் அதற்கு ஏற்றாற் போல் எந்தெந்த பார்க்கிங் வசதி எங்கெங்கு இருக்கின்றதோ அந்த பகுதி மக்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு விட்டும் மற்றொரு பகுதியில மக்களை மற்றொரு வழியிலாக விட்டும் இது போன்று பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருந்தால் கண்டிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது கண்டிப்பாக இருந்திருக்காது. ஆனால் ஒரே நேரத்தில் வெளியிட்டதன் காரணமாக தான் மக்கள் அவசரமாக விடுமுறை நாள் என்பதனாலும் நாளை பள்ளிகள் திறக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது, அதே போன்ற அலுவலகங்கள், எனவே வீட்டிற்கு விரைவாக செல்ல வேண்டும், உணவு அதே போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமலும் கடும் வெயிலிலும் போக்குவரத்து நெரிசலில் முட்டியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து மக்கள் வெளியே சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்ற ஒரு இதில் அனைவருமே ஒரே நேரத்தில் வெளிவருகின்றனர். இதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது நீடித்து வருகிறது. தொடர்ச்சியாக போக்குவரத்தில் நெரிசலில் வரக்கூடிய மக்களும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் சிரமப்பட்டுதான் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வாலாஜா சாலையில் இருந்து ஓமந்துரார் வரை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த சாலையை மட்டுமே கடக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. சாதாரணமாக 5 நிமிடம் 2 நிமிடத்துல வாலாஜா சாலை அந்த சாலை முழுவதுமே உழைப்பாளர் சிலையில் இருந்து ஓமந்துரார் வரை நம்மால் கடக்க முடியும். ஆனால் தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பதின் காரணமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாகவே ஒரே இடத்தில் பொதுமக்களும் சரி வாகனங்களும் அதே இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் கடும் வெயிலில் ஒரே இடத்தில் மக்கள் நீடிப்பதன் காரணமாகவும் காற்றோட்ட வசதி என்பது அதிகளவில் கிடைக்காமல் இருப்பதின் காரணமாகவும் அவர்களுடைய உடல்நிலை என்பது பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஒரு புறம் இருந்தாலும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் அவர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. சுமார் இன்னும் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது.